அஹமதுல்லா ரிலமின் வசலாத் வஸ்லாம் அலா அஷ்ரஃப் இல் முருசலீன் வலாலிஹி ஒசம்பி அஜ்மையின் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை தொடராக மறுமையை மறந்த உலக ஆசைகள் என்ற தலைப்புக்கு கீழால் பல விடயங்கள் நாங்கள் புரிந்து கொண்டோம் இறுதியாக ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லா இன்றைய சந்தர்ப்பத்தில் நாம் பார்ப்பது பொறுத்த நினைக்கிறேன் உண்மையில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற எமக்கு அல் குருவான் அசுன்னா நிறைய வழிகாட்டல்களை காட்டிருக்கின்றது இந்த வழிகாட்டலுக்கு ஒரு மனிதன் நிச்சயமாக அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் உலகத்தில் சில ஆசைகளை அவன் செய்து அதற்கு அடிமைப்படுவதற்க போது அதை பார்க்கின்ற மூமினான ஆணோ மூமினான பெண்ணோ கண்டும் காணாதவர்களைப் போன்றிருந்து விடக்கூடாது அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி தருகின்றான் மூமினூன மூமி மூமினாத் பால் உதுகுமவுலியா பால் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் ஒருவருக்கு நண்பர்களாக தோழர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் தீமையை தடுக்கிறார்கள் நன்மையை ஏவுகின்றார்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஒளிப்படுகின்றார்கள் இவர்களுக்கு அல்லாஹுடைய சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு அர்புல்லாலமின் சூரத்து தௌபாவில் எடுத்துச் சொல்கின்றான் சிந்தித்து பார்ப்போம் உலக ஆசைகளுக்கு சில மனிதர்கள் அடிமைப்படுகின்ற பொழுது மூமி ஆணும் பெண்ணும் சும்மா உட்கார்ந்து விடக்கூடாது தன்னுடைய நேரத்தை அவன் ஒதுக்கி கொள்ளக்கூடாது கூடாது தீமையை நோக்கி பகிரங்கமாக செல்கின்ற பொழுது உடனடியாக அதை தடுத்து நிறுத்துகின்ற மனிதனாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்குண்டான அன்பு சகோதரர்களை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவாசலம் உலக ஆசைக்கு அடிமைப்பட்டு ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அவருடைய கைவிரலிலே ஒரு தங்க மோதிரத்தை போட்டிருக்கிறார் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய தூதர் கண்ட உடனே காணாதவர்களைப் போன்று செல்லவில்லை நரகத்தின் எரிகொல்லியை நரகத்தின் ஒரு வளையத்தை இந்த மனிதன் தன் கையிலே தொங்கப்பட்டிரு

அலிசலம் இந்த இடத்தில் இல்லை அவர்கள் அந்த தங்க மோதத்தை வீசினார்கள் தான் பயன்படுத்த முடியாவிட்டாலும் வேறு யாருக்காயிலும் எடுத்து அதை பயன்படுத்தலாம் தானே என்று சில கருத்துக்களை சொல்கின்றார்கள் சுபஹானல்லா அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன சரியுமா சகோதரர்களே அந்த மனிதர் சொல்கின்றார் நபிகளார் சல்லல்லா குலேஸ்வரம் தன்னுடைய கையினால் கலட்டி எரிந்த அந்த பொருள் ஹராம் என்று சொன்னார்கள் அல்லவா அதை தொட்டு பார்க்க மாட்டேன் அது கிட்ட கூட செல்ல மாட்டேன் என்று அவர்கள் உள்ளத்தை சாந்தப்படுத்தினார்கள் என்றால் மறுமையை நேசித்து உலகத்தை துறக்கிற மனிதர்களுடைய நிலைமை அப்படித்தான் ஆனால் நாம் என்ன செய்வோம் தங்கம் தானே பெருமதி தானே என்று உலகத்துக்காக அதை பயன்படுத்தப்படுவோமா இல்லையா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய்ஸ்லம் அழகாக எமக்கு இந்த உதாரணங்களை காட்டி தந்திருக்கிறார்கள் இன்றைய சூழலில் பார்க்கிறோம் ஒழுக்க சீர்கேட்டுக்கு துப்போகுண்ட பொய் சொல்வது வாக்குறுதி மீறுவது ஏமாற்றுவது அடுத்தவன் துன்பத்தில் இன்பம் காணுவது ஒரு முஸ்லிமின் நிறையை மதிக்காமல் குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சி தேடி அவனுடைய உள்ளத்தில் நோவினை ஏற்படுத்தது ஒரு மனிதனின் உள்ளத்தில் பயங்கரமான எண்ணங்களை உருவாக்குவது போன்ற செயல்களுக்குத்தான் இந்த உலகின்

என்று ஆனால் உலகத்துக்காக அறை நிறுவாணமாக செலுகின்ற மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா இஸ்லாம் சொன்ன ஆடையை கூட அணிவதற்கு திராணி எட்ட நிலையில் மாற்று சமூகத்துக்கு ஒப்பாக சில ஆடைகளை அணிந்து செலுகின்ற இஸ்லாமிய மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும் கையிலே குருவானை ஏந்த வேண்டிய கைகள் நாவிலே அல்லாவுடைய வசனங்களை உச்சரிக்க வேண்டிய அந்த நாவுகள் சைத்தானிய சினிமா டிவிடிகளை வீசிறிகளை சுமக்கின்றது அசிங்கமான சினிமா பாடல்களை அந்த நாவு உச்சரிக்கின்றதென்றால் மறுமைக்காக உலகத்துக்காகவா சகோதரர்களை உலகத்துக்காக இந்த மனிதர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சலல்லா உலைய வசலம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரா அவர்கள் சொல்லுகின்றார்கள் கொண்டார்கள் நபிகளாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது யார சூழல்லாம் அதிகமாக மனிதர்களை சுவர்க்கத்து கொண்டு போய் சேர்ப்பது எது என்று கேட்கப்பட்டதற்கு நபி சொல்லல்லா குலைவசம் சொல்லுகின்றார்கள் நல்ல பண்பாடும் இறை உணர்வும் என்று சொல்லுகின்றார்கள் அதிகமாக நரகத்து கொண்டு போய் சேர்ப்பது எது என்று கேட்கப்பட்டதற்கு வா நாவும் மறைவிடும் என்று நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அன்பு சகோதரர்களை வாய் மூலமாக மறைவிடத்து மூலமாக இந்த உலகத்தின் இன்பத்தை ருசிக்கிறான் மறுமையிலே அவன் கை போகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லா ஒரு ஒருநாள் சஹாபாக்கள் முன்னிலையில் நின்று கொண்டு ஒரு உத்தரதவாரம் கேட்கிறார்கள் சகோதரர்களை சகாபாக்கள் யார் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் சுவனத்து மனிதர்கள் மறுமையை நேசித்த அந்த உத்தம தோழர்கள் முன்னடையிலே நின்று கொண்டு உலக ஆசைக்கு அடிமைப்பட்டவர்களுடைய நிலையை வைத்து நபிசல்லாஹுலி வசலம் உத்தரவாதம் கேட்கிறார்கள் சஹாபா சமூகமே என்னிடம் நீங்கள் உத்தரவாதம் தருவீர்களா உங்களை நான் சொருக்கம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ன உத்தரவாதம் யார் அசுரல்லா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதை சஹுலிபுன் சகலிபுனு சகுது ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் நபிகளார் சலல்லா குலை வல்லம் மை யது ஒமா பை நுஜு ஒரு மனிதன் தன்னுடைய இரண்டு மத்தியில் இருப்பதையும் இரண்டு பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதாக வாக்குறுதி தருகிறானோ அந்த மனிதனை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் பொறுப்பு என்றார்கள் எண்ணி பார்ப்போமே சகோதரர்களே உலகத்துக்காக இவைகளை விடுகிறோமா இல்லையா அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் யார் தன்னுடைய இரண்டு விடயங்களை நாவையும் மறைவிடத்தையும் மறுமைக்காக பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்றானோ இந்த மனிதனை நான் சொருக்கம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்கின்றார்களா இல்லையா சிந்தித்து பார்ப்போமே உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சைத்தானிய வார்த்தைகள் நாவை பாதுகாத்து விட்டமா வெறுமனை உதடுகளால் மூடி வைத்திருக்கிறோம் வெறுமனை ஆடைகளால் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அசிங்கங்களால் பாதுகாத்து விட்டமா என்றால் இல்லையே சகோதரர்களே ரசூல்லா பயங்கரமான செய்தியை சொல்கின்றார்கள் மீனராஜ்ஜியம் பொழுது நான் பார்த்தேன் அங்கே சில மனிதர்களுக்கு செம்புகளான நிகம் கொடுக்கப்பட்டது அந்த நிகங்களால் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரென்றால் இவர்கள் தான் தன்னுடைய வாயினால் மற்ற மனிதர்களை ஏசித்திருந்தவர்கள் மோசமாக பேசித்திருந்தவர்கள் என்ற செய்தியே அபுதாவது என்ற கிரந்தத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவேதான் எங்களுடைய இந்த உலக சிந்தனையின் தூரமாகி மறுமையில் கூடாது என்பதற்காக உலகத்தில் எல்லாவுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உள்ளத்தை தூய்மையாக்கி மறுமையை நினைத்த மனிதர்களாக நாம் உட்பட வேண்டும் மறுமையை மறந்துவிட்டால் இந்த உலகத்தில் சந்தோஷப்படுவோம் மறுமையிலே தண்டனைக் மாறுவோம் இந்த உலகத்திலே மறுமையை நேசித்தால் நாளை சுவர்க்கத்தில் நாம் கண்டிராத நாம் சிந்தித்திராத அத்துணை இன்பங்களையும் எமக்கு அந்த சூனலோகத்திலே தகர காத்திருக்கிறான் எனவே உலக ஆசையை உதறி தள்ளிவிட்டு மறுமையை நேசித்து மறுமைக்கான நன்மைகளை இந்த பூமியில் செய்து அல்லாவின் அன்பை பெற்று நல்ல மனிதர்களாக மாற முயற்சிப்போம் இறுதியாக சகோதரர்களை அந்த அன் அந்த அழகான உணர்வோடு இந்த இடத்திலிருந்து களைவோம் எல்லாம் வல்லல்லாஹுத்தாலா எங்கள் ஒவ்வொருவனின் ஈமானை உறுதியாக்கி லா இலாக் இல் என்ற களிமாவுடன் எங்கள் ரூகளை கைப்பற்றி என்னத்துலா என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எம் ஒவ்வொருவரையும் குடி வைப்பானாக வஹருத் அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த